السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبد الله ورسوله. أما بعد، أنبين إسلامي سغوذر قلي الله بن الليار قلي فنيدا جمعة بن كرمي نريبه تبت أدنوديا تميلاكتي سبيساي پدتكاغ அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடக்குமாறும், அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விலக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதை தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்தது அவனை வணங்கி வழிபடுவதற்காகவாகும். எனவேதான் புனித அல் குர்ஆனில் ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனு ஜின் வர்க்கத்தை என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுக்கு வழிபாடு செய்வதற்குரிய ஒரு ஸ்தலம். எனவே அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதர்களை அவனை வணங்கி வழிபடுவதற்காகவும், இன்னும் இந்த மனிதர்களுக்கு சோதனையாகவும் இந்த உலக வாழ்க்கையை அமைத்திருக்கின்றான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, மரணத்தையும் வாழ்வையையும் அல்லாஹ் படைத்திருப்பது உங்களில் யார் சிறந்த நற்கருமம் செய்பவர் என்பதை பார்ப்பதற்காகவாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, புனித அல் குர்ஆனை நாம் பார்த்தால் அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களில் மனித வாழ்க்கையின் பல பகுதிகளை கொண்டு சத்தியமிடுவதை நாம் பார்க்கிறோம். இரவை கொண்டு சத்தியமிடுகின்றான், பகலை கொண்டு சத்தியமிடுகின்றான், அதிகாலை பொழுதை கொண்டு சத்தியமிட்டிருக்கின்றான், லொஹா நேரத்தை கொண்டு சத்தியமிட்டிருக்கின்றான். வல்லைலி இதா யஹ்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர் வத்துஹா, இப்படி நேரங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். சகோதரர்களே, சூரத்துல் அஸ்ரை எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய மொத்த நேரத்திலும் முழு வாழ்க்கையிலும் அல்லாஹ் சத்தியமிடுவதை நாம் பார்க்கலாம். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அல்லாஹ் தான் விரும்பியதன் மீது சத்தியம் செய்யும் அதிகாரம் உரிமை அவனுக்கு இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு மாத்திரமே சத்தியம் செய்ய வேண்டும், வேறு எந்த பொருளின் மீதும் அவர்கள் சத்தியம் செய்யக்கூடாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எப்பொருளின் மீது சத்தியமிட்டு விட்டானோ நிச்சயமாக அந்த பொருள் மகத்துவமிக்கது, மிகவும் விசேஷமானது என்பதை அந்த சத்தியத்திலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கு வழங்கப்பட்ட அருட்பாக்கியங்களை சொல்லும்போது, நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், பல மனிதர்கள் மறந்திருக்கக்கூடிய நஷ்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு நிஅமத்துக்கள் உண்டு. அஸ்ஸஹத்து வல் ஃபராக், மனிதனுக்கு இருக்கும் ஆரோக்கியமும் மனிதனுக்கு இருக்கும் ஓய்வும் தான் அந்த இரண்டு நிஅமத்துக்களும் என்று கூறி, பல மனிதர்கள் அதில் கவனமற்று இருக்கிறார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவம் எந்தளவு என்றால், இதனுடைய பெருமதி எந்தளவு என்றால், நாளை மறுமையில் இந்த நேரம் பற்றி நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் விசாரிக்கப்பட இருக்கின்றோம். எனவேதான் ஒரு மனிதனுக்கு ஓய்வும் அந்த மனிதனுக்கு ஆரோக்கியமும் ஒன்று சேர்ந்து விட்டால் இம்மை மறுமையில் அவனுக்கு பயன் தரக்கூடிய மாபெரும் நன்மைகளில் ஈடுபடும் பொறுப்பு அவனுக்கு இருக்கின்றது. இல்லாவிட்டால் நாளை மறுமையில் இந்த நேரத்தை வீணடித்தமைக்காக மாபெரும் கவலைக்கு அவன் ஆளாகுவான். சகோதரர்களே, மறுமை பற்றி அல் குர்ஆன் கூறுகின்ற போது, அந்த நாளை வர்ணிக்கின்ற போது அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் யௌமு தகாபுன் என்று சொல்கின்றான். யௌம யஜ்மஉகும் லியௌமில் ஜம்இ தாலிக யௌமு தகாபுன், அந்த மறுமையுடைய நாளில் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்ப்பான், அந்த நாள்
யௌமு தகாபுன் என்று சொல்லப்படக்கூடிய நாள். அப்படியானால் மனிதனுடைய நஷ்டம் யாது என்பது இந்த மனிதனுக்கு வெளிப்படக்கூடிய நாள், மனிதனுக்கு தெரிய வரக்கூடிய நாள் என்பதுதான் யௌமு தகாபுன் என்பதனுடைய அர்த்தமாகும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான்கு விடயங்கள் பற்றி விசாரிக்கப்பட்டு அதற்கு பதில் சொல்லாத வரைக்கும் மனிதன் தன் பாதத்தை நகர்த்த முடியாது. மனிதன் தன் வாழ்நாள் பற்றி விசாரிக்கப்படுவான், அவனுக்கு வழங்கப்பட்ட உடலை எவ்வாறு பயன்படுத்தினான் என்பது பற்றி விசாரிக்கப்படுவான், இன்னும் அவனுக்கு இருந்த அறிவு அந்த அறிவை கொண்டு என்ன நல்லமலை செய்தாய் என்று விசாரிக்கப்படுவான், மேலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் அதை எவ்வாறு சம்பாதித்தாய் எவ்வாறு செலவு செய்தாய் என்று விசாரிக்கப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நேரத்தை நாம் மூன்று பகுதிகளாக பார்க்கிறோம். அதில் ஒன்று நேற்றைய தினம், அது சென்று விட்டது. இன்னும் ஒன்று நாளைய தினம், அது வரவிருக்கின்றது. ஆனால் அதை நாம் அடைவோமா என்பது எமக்கு தெரியாது. சகோதரர்களே, மூன்றாம் பகுதி இப்போது நாம் இருக்கும் நாள். எனவே இந்த நாளை பயன்படுத்தி எமக்கு பலன் தரக்கூடிய நற்கருமத்தில் நாம் ஈடுபட்டு கொள்ள வேண்டும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், நேரத்தை வீணாக்குவது மரணத்தை விட கடுமையான ஒரு அம்சம். காரணம், மரணத்தின் மூலமாக மனிதனுக்கு ஏற்படும் ஆபத்து இந்த உலகத்தை அவன் பிரிகின்றான். ஆனால் நேரத்தை வீணடிப்பது மனிதனுடைய மறுமை வாழ்க்கையை வாழ்படுத்தும் அம்சமாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே நேரத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் மனிதர்களுடைய நிலவரத்தை பார்த்தால், எப்படி அவர்களுடைய வாழ்க்கை நிலவுகள் இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தால் சகோதரர்களே, நேரத்தை வீணடிப்பவர்களாகத்தான் அநேகமானவர்களை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நற்கர்மங்களில் இந்த நேரத்தை பயன்படுத்தி நல்லமல்கள் செய்து கொள்வதை விட்டுவிட்டு பெரும்பாலும் நேரத்தை வீணடிப்பவர்களாகத்தான் இன்று மக்கள் அநேகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, இவ்வாறு நேரத்தை வீண் செய்வது என்பது, இந்த நேரத்தை நாம் விரயம் செய்வது என்பது, அதனுடைய ஆபத்து இப்போது எங்களுக்கு தெரிவதில்லை. நிச்சயமாக இந்த நேரத்தை வீணடிப்பதின் மூலமாக இதனுடைய ஆபத்து மறுமையில்தான் எங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இன்று ஆச்சரியம் என்ன, நேரகாலம் சென்று விடுகின்றது, நேரகாலம் சென்று விடுகின்றது, இத்தனை ஆண்டுகளை நாம் கழித்து விட்டோமே என்று கவலைப்படுவதற்கு பதிலாக அதை நினைத்து சந்தோஷப்படக்கூடியவர்களும் நம்மில் இருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனுக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. நிச்சயமாக மனிதனுக்குரிய யதார்த்தமான இன்ப வாழ்க்கை என்பது எப்போது அவன் சுவனத்தில் நுழைந்து விடுவானோ அப்போதுதான். இந்த உலகத்தில் மனிதனுக்கு பல்வேறு பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. அவைகளை ஆற்றுவது அவன் மீது கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், وَعْبُدُ رَبَّكَ حَتَّى يَأْتِيَكَ الْيَقِينَ, மரணம் வரும் வரைக்கும் நீங்கள் அல்லாவை வணங்கி வழிபடுங்கள் என்று சொல்கின்றான் இமாம் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்கள் கூறுகின்றார்கள், என் வாழ்க்கையில் நான் அதிகம் கவலைப்படும் விடயம் எது தெரியுமா? எனது நாளொன்று சென்றுவிட்டால் அந்த நாளின் மூலமாக எனது வாழ்வு குறைந்து விட்டது. ஆனால் எனது நன்மை எதுவும் அதிகரிக்கவில்லை. நாளொன்று சென்று விட்டது, நன்மை அதிகரிக்கவில்லை. இப்படியான நாளை நினைத்து நான் கவலைப்படுவது போன்று வேறு எந்த ஒன்றுக்கும் நான் பெரிதாக கவலைப்படுவதில்லை என்று இமாம் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த செய்தியை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹுதுபாவை முடித்தார்கள். இரண்டாவது ஹுதுபாவில் அல்லாவை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸலவாத்து கூறிய பிறகு, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போது நாம் சிறியதொரு விடுமுறையை நாம் அடைந்திருக்கின்றோம். உண்மையில் ஒரு சிறிய விடுமுறை தான். இதன் மூலமாக எமது பிள்ளைகள் பரீட்சைகளை எழுதிவிட்டு அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை நாம் பார்க்கின்றோம். சகோதரர்களே, பல்வேறு வேலை பழுவுகளிலிருந்து நாம் ஓய்வடைந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை நாம் கவனத்தில் கொள்ளலாம். பெரியவர்கள் சிறியவர்கள் என்று எல்லோருமே நாம் ஓய்வுக்காக தயாராகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் நாம் விசேடமாக சொல்ல வேண்டிய அம்சம், இந்த ஓய்வை அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ்வுடைய பாக்கியமான விடயத்தில், இன்மை மறுமையில் மனிதனுக்கு பயன் தரக்கூடிய காரியத்தில் இந்த ஓய்வை நாம் பயன்படுத்த வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்லறங்களை செய்வதற்கான வாயல்கள் நிறைய இருக்கின்றது, அதிகமாக திறந்து காணப்படுகின்றது. எனவே
ஆகவே இத்தகைய ஓய்வு காலங்களை பயன்படுத்தி பெற்றோர்களாகிய நாம் எமது பிள்ளைகளுக்கு பல்வேறு பயிற்சிகளை வழங்கலாம். தொழுகையை உரிய நேரத்தில் தொழக்கூடிய பயிற்சியை அவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை மனனம் செய்வதும் அதை மீற்றல் செய்வதும் அதை படிப்பதும் இப்படி பல்வேறு அம்சங்களில் பிள்ளைகளோடு நாம் ஒன்றாக இருந்து இந்த நேர காலத்தை நாம் பயன்படுத்தலாம். அல்லது அல்லாஹ்வினுடைய வணக்கங்களில் ஒன்றான உம்ரா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ளலாம். அல்லது எமது குடும்பத்தவர்களை சந்திப்பதற்காக அல்லது பயனுள்ள வேறு ஏதாவது கல்விகளை நாம் கற்றுக்கொள்வதற்காக இப்படி எமது ஓய்வு நேரங்களை சகோதரர்களே ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் பயன்படுத்துவதற்குரிய நிலைமையை சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மிக எச்சரிக்கையாக நாம் சொல்ல வேண்டியது இன்று இன்டர்நெட் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே மனிதனுக்கு தீமை தரக்கூடிய எமது பிள்ளைகளை பால்படுத்தக்கூடிய எத்தனையோ நிகழ்ச்சிகள் எத்தனையோ புரோகிராம்கள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே இது விடயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் நேர காலங்களை வீணடித்து விடாது மனிதனுக்கு ஆபத்து தரக்கூடிய நேரத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு விடாது அவர்களை பாதுகாப்பது என்பது சகோதரர்களே பெற்றோர்களாகி எமது பொறுப்பாகும். எனவே அவர்களுடைய விவகாரங்களில் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் செய்யும் காரியங்களை நாம் கண்காணிக்க வேண்டும். இப்படி பிள்ளைகளுடைய விடயத்தில் நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அவருடைய அருள் வேதத்தில் யா ஐயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே என்று எம்மை அழைத்து கூ அம்ஃபுசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நரகத்திலிருந்து காத்து கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா அந்த நரகத்தின் எரிபொருளாக இருப்பது மனிதர்களும் கற்களும் தான். அலைஹா மலாஇகதுன் கிலாதும் ஷிதாது கடுமையான மலக்குமார்கள் அங்கே இருக்கிறார்கள். லா யஸூன் அல்லாஹ் மா அமரஹும் அல்லாஹ் ஏவியதற்கு ஒருபோதும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃப் அலூன மா யுமரூன் எது அவர்களுக்கு ஏவப்படுகின்றதோ அதை அப்படியே நிறைவேற்றி விடுவார்கள் என்று அல்லாஹ் நரகத்தை கொண்டு எமக்கு எச்சரித்து எமது குடும்பத்தையும் எம்மையும் நாம் நரகத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றான். எனவே சகோதரர்களே இது பேரன்ஸாகிய பெற்றோர்களாகிய எமது பொறுப்பு கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை கூறி இமாம் அவர்கள் ஹொத்வாவை முடித்தார்கள். ஹொத்வாவுடைய இறுதியில் மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக துவா செய்யப்பட்டது. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.